தமிழே உயிரே வணக்கம், தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும், தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும், தமிழே உயிரே வணக்கம். கட்டளைகளிலே தமிழ் மொழி, தமிழ் மரபு திங்கள் பற்றிய சிறப்பு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அடுத்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களே. வணக்கம். வணக்கம் இளங்கோ அவர்களே. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற டைம் எஃப்எம் வானொலி நேயர்களுக்கும் இந்த வேளையிலே, அருமையான வேளையிலே வணக்கத்தை கூறுவதைக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாம், நல்லது. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. உங்களைப் போன்ற அர்ப்பணிப்பாளர்கள் தாயகத்தில் மாத்திரமல்ல புலம்பெயர்ந்த நாடுகளிலேயும் எப்பொழுதுமே ஒரு அர்ப்பணிப்போடு மொழி வளர்ச்சியிலே செயற்பட்டு கொண்டிருப்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பெருமை அடைகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு நகர்வுகளையும் நாங்கள் மீடியாக்கள் ஊடகங்கள் மாத்திரமல்ல ஒவ்வொருவருமே நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய தமிழ் மொழி வளர்ச்சியின் பங்களிப்பு, உலக நாடுகளிலே பயணம் செய்து அங்கே நடைபெறுகின்ற அந்த மகாநாடுகளிலே பங்கு பெற்றுதல், இப்படியாக உங்களுடைய சிறப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக அடக்கி கொண்டே செல்லலாம். இருந்தாலும் மக்கள் எல்லாம் அறிந்திருப்பார்கள், அறிமுகமே தேவையில்லாத அறிந்த முகமாக இருந்தாலும் ஒரு குறுகிய ஒரு அறிமுகத்தோடு உங்களை பற்றி கூறுங்களேன். உங்களை குறுகிய அறிமுகம். இந்த வானொலி ஊடாக நான் பல முறை நேர்களை சந்தித்திருக்கிறேன். என்றாலும் மரபு வழியாக நான் மட்டக்களப்பு காரதிவெளி சுவாமி விபுலானந்தர் அவதரித்த அந்த புண்ணிய பூமியிலே பிறந்தவன். அவர் உருவாக்கிய அந்த சுவானந்த வித்தியாலயத்திலே கல்வி கற்று பேராதனிலே பட்டம் பெற்று கொழும்பு பல்கலைக்கழகத்திலே 13 ஆண்டுகளும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே 10 ஆண்டுகளும் பணியாற்றி பின்னர் இங்கிலாந்திலே உள்ள ஷெஃபீல்ட் யூனிவர்சிட்டியிலே 2 ஆண்டுகள் போஸ்ட் டாக்டோரல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதன் பிற்பாடு கனடாவுக்கு வந்திருக்கின்றேன். 1994 இங்கே வந்து உங்களுக்கு தெரியும், கனடாவில் வாழ்கின்ற மக்கள் எல்லோருக்கும் தெரியும், 1994 இற்ற வரை தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அர்ப்பணிப்போடு பார்ப்பணித்து கொண்டிருக்கேன். அதாவது வாலண்டியர் சேவிஸ் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த அடிப்படையிலே என்னை நான் முழுமையாக
அர்ப்பணித்திருக்கின்றது. அதனால் அரசாங்கம் தொடக்கம் இத்தனையோ கழகங்கள் அமைப்புகள் வரை எனக்கு பல விருதுகள் தந்திருக்கிறார்கள். அந்த விருதுகளை நான் எவ்வாறு கருதுகிறேன் என்றால், அதாவது இந்த விருதுகள் ஏன் இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற இளையோர்களும் இவ்வாறு இவ்வாறு தங்களை அர்ப்பணித்து மொழிக்காகவும் இனத்துக்காகவும் பாடுபட வேண்டும் என்ற ஒரு ஒரு நினைவை அது ஊட்டுவதாக எனக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களோடு நான் இணைவதும் இதுவும் ஒரு தமிழ் தொண்டாகவே நான் கருதுகிறேன். நம்மளே பெருமையாக இருக்கிறது பேராசிரியர் அவர்களே, நல்லது. அதே வழியில் சொல்லுங்கள், இந்த தமிழ் மரபு திங்கள், இந்த தமிழ் மொழியின் தொன்மை, தமிழ் மொழியின் முக்கியத்துவம் இவற்றை பற்றி இந்த உலையிலே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களே. மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த மாதம் நமது மாதம், அதாவது தமிழர்களுடைய மாதம், அதற்காக நாங்கள் அரசுக்கு, கனடிய அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்கள் பாருங்கள், கனடாவே வந்து ஒரு பல்லின பண்பாட்டு நாடு. அந்த நாட்டிலே அரச ஜாப்பிலேயே நமக்கு பாதுகாப்பு தந்திருக்கின்றார்கள். எங்களோட மொழியையும் பண்பாட்டையும் பேணுகின்ற வகையிலே அரசு எங்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறது. அதுக்கு மேலால் எங்களுடைய அரசியலாளர்களும் தமிழ் பெற்றாளர்களும் எடுத்து பத்தாண்டுகளாக எடுத்த முயற்சியின் பயனாக தமிழ் மரபு திங்கள் என்ற அமைப்பை உருவாக்கி, ஒரு கோட்பாட்டை உருவாக்கி, அதை அரசு அங்கீகாரத்தோடு நாங்கள் இப்பொழுது தமிழ் மரபு திங்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதனுடைய பயன்பாடு என்னவென்றால், கனடாவில் மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியினூடாக இந்த நிகழ்ச்சி, கனடா தமிழ் மரபு நிகழ்ச்சிகளை உலகளாவிய நிலையிலே வானொலி ஊடாகவும் தொலைக்காட்சி ஊடாகவும் நாங்கள் மக்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கின்றோம். அதனூடாக இந்த நிகழ்வுகள் அந்தந்த நாட்டிலே வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழி மீதும் தமிழ் இனத்தின் மீதும் ஒரு பற்றுதலும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதாக மட்டுமல்லாமல் அவற்றிலே ஆர்வம் கொள்ளச் செய்வதும், நாங்கள் தமிழர், எங்களுடைய பண்பாடு என்பதை உணரச் செய்வதற்காகவும் இந்த தமிழ் மரபு திங்கள் அமைந்திருக்கிறது. கனடா வாழ் மக்களுக்கு தெரியும், இந்த பாடசாலை மட்டத்திலே, மற்றது நகரசபை மட்டத்திலே, மாகாண சபை மாகாண அரசு மட்டத்திலே, மத்திய அரசு மட்டத்திலே படிப்படியாக இந்த தமிழ் மரபு திங்களுக்கு அங்கீகாரம் பெற்ற வரலாறு, பத்தாண்டு வரலாறு என்பது சும்மா விடயம் அல்ல. அத்தகைய வரலாற்றின் போராட்டம், அது போராட்டம்னே சொல்லலாம், அதன் வழியாக நாங்கள் எங்களுக்கு கிடைத்த உரிமை அது. ஆனால் உரிமையை நாங்கள் சரியான வழியிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கனடா வாழ் மக்கள் உலகில் வாழ்கின்ற 200 நாடுகளிலே வாழ்கின்றார்கள், 200 நாடுகளிலும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்மாதிரியாக இந்த மாதத்தை கொண்டாட வேண்டும். எங்களோட பண்பாட்டை, பண்பாட்டு நிகழ்களை, பண்பாட்டு விழுமியங்களை எல்லாம் பேணுகின்ற வகையிலே நாங்கள் நடந்து கொள்வது மட்டுமல்ல, இந்த தமிழ் மரபு திங்கள் பற்றி நம்மளோடு வேலை செய்கின்ற அலுவலகங்களிலோ அல்ல தொழிற்சாலைகளிலோ எங்களோட பழகிறவர்களுக்கும் இதை பற்றி சொல்ல வேண்டும், எங்களுடைய பெருமையை பற்றி சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் தமிழர்களை அவர்களும் ஒரு உயர்ந்த இனமாக, தமிழ் மொழியை உயர்ந்த ஒரு மொழியாக, தமிழ் பண்பாட்டை ஒரு சிறந்த பண்பாடாக அறிந்து கொள்வார்கள். நல்ல விடயம் என்றாலும் 4 பேர் அறிய வேண்டும் அல்லவா? அந்த வகையிலே எங்களுடைய கடமை இந்த தமிழ் மரபு திங்களுடைய நோக்கத்தை ஏனைய மக்களுக்கும், நண்பர்களுக்கு, முக்கியமாக நண்பர்களுக்கு, ஒரு நண்பருக்கு ஒவ்வொரு சொல்லிக்கொண்டு போகும் பொழுது எங்களை பற்றிய ஒரு மதிப்பு இந்த நாட்டிலே வருகிறது. நாங்கள் ஏற்கனவே இந்த நாட்டிலே தமிழர்கள் ஆகிய நாங்கள் எங்களுடைய மதிப்பை அரசு மதிக்கத்தக்க வகையில் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த தமிழ் மரபு திங்களானது நமக்கு கிடைத்த ஒரு அரிய ஒரு சந்தர்ப்பம். தமிழர்கள் புலம்பெயர்ந்த இந்த நாட்டிலே தமிழையும் பண்பாட்டையும் வளர்த்துவதற்கு கிடைத்த ஒரு அரிய ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி தமிழர்கள் இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள் என்பதை மற்ற இன மொழி மக்கள் அறிந்து கொள்ள செய்ய வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம் ஐயா. ஆமாம், உண்மையிலே நல்ல ஒரு கருத்தை முடித்தீர்கள். எங்களுக்கு கிடைத்த உரிமை, அந்த உரிமையை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வேண்டுகோள்களை நாங்கள் விடுக்கும் பொழுது அது ஒரு 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 வகை போராட்டமாக மாற்றமடைந்து அரசனால் வந்து அதை எங்களுக்கான உரிமையை கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு கிடைத்த அந்த உரிமையை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி எங்களுடைய மொழியை, எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளை பாதுகாப்பதிலே ஈடுபட வேண்டும் என்பதை உண்மையிலே உங்களை போன்ற கல்விமான்கள் மூலமாக இந்த காற்றறையிலே விதைக்கும் பொழுது அது நிச்சயமாக எங்களுடைய மக்களுடைய மனங்களிலே ஆழமாக பதிந்து கொள்ளும்.
வேண்டும். அதே வழியிலே இப்பொழுது நீங்கள் இந்த மரபுத்தியங்களை பற்றி குறிப்பிட வேண்டுமென்றால், கனடா மண்ணில் இருந்து இப்பொழுது பிரித்தானியா மண்ணிலே அதற்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த உடையத்தை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஆமாம், அடுத்த காற்றானது, நிறைய நல்ல காற்றானது, வாசமானது இப்பொழுது உலக நாடகங்களும் பரவியிருக்கின்றது. பாருங்கள், நாங்கள் மேற்கிலே எழுப்பிய குரலானது தூர கிழக்காகி ஆஸ்திரேலியாவில் தான் முதல் அந்த ஒலி போய் சேர்ந்தது. ஆஸ்திரேலியாவிலே இப்பொழுது அந்த நாட்டு அரசு தமிழுரிமை திங்களை அங்கீகரித்திருக்கிறது என்ற செய்தி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருப்பீர்கள். பிறகு மீண்டும் அந்த கிழக்கில் இருந்த காற்று மேற்கே அடித்து இப்பொழுது இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறது. இங்கிலாந்து அரசும் இந்த தமிழுரிமை மாதத்தை தமிழ் உரிமை மாதமாக அவர்கள் பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். பாருங்கள், இப்பொழுது உலக சுற்றுவட்டத்திலே தமிழ் உரிமை மாதம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலே இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள வேண்டும். உண்மையிலே இது ஒரு எழுச்சி என்று நாம் சொல்ல வேண்டும். அதாவது தமிழ் மொழி இந்த இடத்திலே நான் கூற இருக்கின்றேன், இந்த எழுச்சி ஏன் வந்தது என்றால், ஒன்று விழுந்து கிடக்கின்ற பொழுதுதான் எழும்புகின்ற ஒரு கட்டம் வரும். நாங்கள் 4000 ஆண்டுகளுக்கு முன்னே கொடி கட்டி பறந்த ஒரு இனம், மொழி, பண்பாடு, இலக்கியம் கொண்ட ஒரு இனமாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் துரஷ்டவசமாக கடல் கொண்டு போய்விட்டது. எங்களுடைய கீழே எங்களுடைய லெமுரியா கண்டம், அதாவது குமரி கண்டம் கடல் கொண்டு போய்விட்டது. இருந்தாலும் தப்பி எஞ்சியவர்கள் தெற்கு வடக்குக்கு வந்து தமிழ்நாட்டிலே தஞ்சம் புகுந்து 3 தமிழ்ச்சங்கத்தை அமைத்து எங்களுடைய பண்பாட்டையும் மொழியையும் வளர்த்திருக்கிறார்கள். அதை இது நான் கூறுவது கற்பனை கதையில்லை. இன்று நாங்கள் உலகிலே எந்தெந்த மூலையிலே தமிழர்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அறிந்த விடயம் கீழடி விடயம் என்று எல்லோரும் அறிவீர்கள். இந்த கீழடி என்ற அகல் ஆராய்ச்சி எங்களுக்கு என்னத்தை சொல்கிறது என்றால், எங்களுடைய தொன்மையை, நாங்கள் இழந்த மண்ணை, எங்களுடைய பூர்வீகத்தை எல்லாம் எடுத்து சொல்கிறது. இன்று அவர்கள் அங்கே வெளிப்படுத்தி இருக்கின்ற எழுத்து ஆதாரங்கள் தான் மிக முக்கியமானது. ஒரு வரலாற்றை அறிவதற்கு எழுத்து ஆதாரம் தேவை. அந்த எழுத்து ஆதாரம் தமிழி என்ற எழுத்தை இப்போது கீழடியில் இருந்து அவர்கள் மிக பல்வேறு தடயங்களில் ஊடாக அந்த எழுத்தை அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நேர்களே, இன்னொன்று சொல்ல வேண்டும், தொன்மை மிக்க நாகரிகமாய் கொண்ட நாங்கள் இந்தியாவோடு மட்டும் இருக்கவில்லை. மேற்கு நாடுகளிலே ரோமா கிரேக்க சாம்ராஜ்யத்தோடு நாங்கள் இணைந்திருந்தோம். அவர்களாக இங்கே எங்களோட நாட்டுக்கு, அதாவது தமிழகத்துக்கு வந்து வணிகம் செய்திருக்க ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு வணிகம் செய்வதாக இருந்தால் உங்களுக்கு தெரிய வேண்டும், இரண்டு நாடும் அரசியல் ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் திடமான ஒரு ஸ்திரமான ஒரு நிலையில் இருந்தால்தான் பிற நாடுகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அத்தகைய தடயங்கள் எல்லாம் இன்று கீழடி மூலம் பெறப்படுகின்ற ஆவணங்கள் மூலம் நிரூபிக்கப்படுகின்றது. எனவே தொன்மை மிக்க, பழமை மிக்க, நாகரிகம் மிக்க ஒரு இனத்தினுடைய மொழியினுடைய அந்த அங்கீகாரம் எங்களுக்கு இன்று கிடைத்திருக்கிறது. அந்த அங்கீகாரத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் நாங்கள் இன்னும் எழுவோம் வீறு கொண்டு எழுவோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமாம், உண்மையிலே இப்பொழுது ஆஸ்திரேலியா மண்ணிலே, பிரித்தானியா மண்ணிலே இந்த தமிழர் மரபு திங்கள் கடைபிடிக்கக்கூடிய வகையிலே ஒழுங்கமைப்புகள் அந்த நாட்டு அரசினால் வழங்கப்பட்டிருக்கிறது. அது உண்மையிலே நீங்கள் சொன்னது போன்று இங்கே நடந்த போராட்டம் எழுச்சியாக மாறி பல நாடுகளிலே அதற்கான செயற்திட்டங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாடுகள் பிரித்தானியா தவிர மற்ற யூரோப்பா ஐரோப்பிய நாடுகளிலேயும் கூட அதற்கான முன்னெடுப்புகள் ஒழுங்கமைப்பில் இருக்கிறது. எதிர்காலத்திலே அவர்களும் அந்த நாட்டு அரசுகளும் அதற்கான சம்மதத்தினை உத்தரவினை வழங்குவார்கள் என்பதை நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்து கொள்ளலாம். அதே வழியில் சொல்லுங்களேன், அந்த உண்மையிலே இந்த தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை எங்களுடைய 2 தலைமுறையினர் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அதனை நாங்கள் ஏன் கட்டாயமாக பாதுகாக்க வேண்டும், தமிழர்களாகிய நாங்கள் அவற்றை ஏன் கட்டாயம் பாதுகாக்க வேண்டும், அந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள், எவ்வாறு உங்களுடைய கருத்துக்களை எமது 2 தலைமுறையினருக்கு கூற விரும்புகிறீர்கள்? ஆமாம், அதை பற்றி முக்கியமாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய மொழி வந்து உலகிலேயே மிக தொன்மையான ஒரு மொழி. இது வெறும்
புனைகதையல்ல, கட்டுக்கதையல்ல, கற்பனையல்ல, ஆதாரபூர்வமாக இப்பொழுது நிறுவப்பட்டிருக்கின்றது. பல்வேறு வெளிநாட்டு உலக அறிஞர்கள் கூட அந்த உண்மையை ஏற்றுக்கொள்கிறார். உலகின் முதல் மொழி தமிழ் மொழி என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாம் மேற்கு நாடுகளிலே, அதாவது மட்டுத்தரை கிழக்கு நாடுகளாகிய நாடுகளிலும் சரி, அல்லது கிரேக்க பண்டைய கிரேக்க நாடுகளிலும் சரி, அல்லது பண்டைய பபிலோனிய நாகரிகம் நிலவிய சுமேரிய நாட்டிலும் சரி, அவர்களுடைய ஆதாரங்களின் வழி பார்க்கின்ற பொழுது அந்த அந்தந்த நாட்டு மக்களுடைய வரலாற்றிலே எழுதப்படுகிறது, கூறப்பட்டிருக்கிறது. இந்திய நாட்டிலிருந்து வந்தவர்கள், அல்லது குமரிக்கண்டத்து நாட்டில் இருந்து வந்தவர்கள் தங்களுடைய நாகரிகத்துக்கு நாகரிகத்தை வளம் படுத்தினார்கள் என்று கூறுகிறார்கள். தங்களுடைய மொழியை வளம் படுத்திருக்கிறார்கள், எழுத்தை வளம் படுத்திருக்கிறார்கள். கவனிச்சு கொள்ளுங்கள், தமிழருடைய எழுத்து, தமிழருடைய நாகரிகம் மேற்கு நாடுகளிலே போய் தமது செல்வாக்கை செலுத்தியிருந்தது எப்போது என்றால் 4000 ஆண்டுகளுக்கு முன்னு என்பதை, அது கற்பனையான ஆண்டு கணக்கு அல்ல, ஆதாரபூர்வமான கணக்கு. இதற்கு இன்னொரு உத்தரவாதமான சான்றான நம்பிக்கையான ஆதாரம் என்னவென்றால், 3000 ஆண்டு பழமையுடைய சுமேரிய சொற்களிலே 500க்கும் மேற்பட்ட சொற்களிலே தமிழ், தெலுங்கு முதலான மலையாளம் முதலான மொழிகளுடைய அடிச்சொற்கள் இருக்கின்றன. அது எவ்வாறு இருக்க முடியும்? சுமரிய நாடு எங்க இருக்கிறது, எங்களுடைய தமிழ்நாடு எங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எனவே ஒரு இனம் இன்னொரு இனத்தோடு கலக்கின்ற பொழுது அந்த மொழியினுடைய எழுத்து, பேச்சு வழக்கு, சொற்கள் எல்லாம் சேரும் என்பதற்கு அது ஒரு வாய்ப்பு. எனவே சுமேரிய மொழிய, சுமேரிய நாட்டினுடைய வரலாற்றிலிருந்து தமிழருடைய வரலாற்றை நாங்கள் கட்டிகளுக்கு எழுப்புகிறோம். அத்தகைய இந்த கருத்துக்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். எங்களோட மொழி உலகின் முதல் மொழி, அது அதற்கு ஆதாரம் தமிழ் மொழி மட்டுமல்ல, கிரேக்க சுமேரிய நாகரிகங்களில் தருகின்ற ஆதாரங்களும் அதுக்கு பின்னணியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இலக்கிய வளம் கூட மேற்கு நாடுகளுக்கு சென்றிருக்கிறது. எங்களுடைய எழுத்து கூட மேல்நாட்டு எழுத்துகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது அவர்களை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வகையிலே நமது இனம், நமது மொழி, நமது வரலாறு மிக தொன்மையானது என்பதை எங்களுடைய பிள்ளைகள், இளம் தலைமுறையினர் மட்டுமல்ல முதியோர் வரை எங்களுடைய வரலாற்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். வரலாறு தான் ஒரு மனிதனை நிமிந்து நிற்க செய்வது. உங்களுக்கு தெரியும், கனடாவிலே நாங்கள் 40 ஆண்டு வரலாற்றை நிறுவியிருக்கின்றோம். இந்த திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சாதனைகளோ மிக பெரிது. அந்த வகையிலே இந்த நாங்கள் தமிழ் மரபு திங்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் யார், எங்களுடைய நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்பது முதற் கேள்வி. நாங்கள் எத்தகைய கலாச்சாரம் நாகரிகத்தோடு வாழ்ந்தோம், எத்தகைய பொறுமைய வளத்தோடு வாழ்ந்தோம் என்றெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் வெறும் எதிரிகள் அல்ல, நாங்கள் வளமாக வாழ்ந்தவர்கள், ஆனால் வளம் அற்றவர்களாக ஆக்கப்பட்டவர்கள் என்பதையும் பிள்ளைகளுக்கு கூறுகின்ற பொழுதுதான் அவர்கள் இந்த நாட்டிலே கல்வியிலும் தாங்கள் முன்னேறி பொருண்மையிலும் அறிவியலிலும் வளர்ந்து அவர்கள் எங்களுடைய எதிர்கால சிற்பிகளாக மாறுவார்கள். அவர்கள் எங்களுடைய எதிர்கால சிற்பிகளாக மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு பெற்றோரும் தமது பிள்ளைகளுக்கு நாம் யார், எமது பண்பாடு என்ன, எமது மொழி என்ன, எமது வரலாறு என்ன என்பதை அவர்களுக்கு தெரியாது. இப்போதைக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். சொன்னால்தான் அவர்கள் தாங்களாகவே இணையதளம் வழியாக சென்று எங்களுடைய வரலாற்றினுடைய பெருமையெல்லாம் அறிந்து கொள்வார் என்ற ஒரு செய்தியை நான் மட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஆமாம், அதே வேளையிலே கூடுதலாக இந்த தமிழ் மொழி மற்ற மொழிகளிலும் பார்க்க தமிழ் மொழி தமிழ் மக்கள் தங்களுடைய அடையாளமாக பார்த்துக் கொள்கிறார்கள். அந்த கருத்தினை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஆம், மொழியின்றே இனமில்லை, அது மிக அது ஒரு தாரக மந்திரம். மொழியின்றே இனமில்லை, மொழி இல்லாவிட்டால் பண்பாடு இல்லை, பண்பாடு இல்லாவிட்டால் அந்த இனம் கயிறு அறுந்த பட்டம் போல இருக்கும், அது எங்கே போய் விழுந்துவிடும். கயிறு பிடித்திருக்கும் வரைந்தான் பட்டம், கயிறு அறுந்து விட்டால் பட்டம் இருந்த இடமே இல்லாத போகும். அதுதான் மொழி ஒன்று இல்லாம, எங்களோட நாட்டிலே மொழியை இல்லாம பண்ணுவதற்குரிய காரணங்கள் எல்லாம் நாங்கள் அறிவோம். மொழி இல்லாவிட்டால் அடையாளம் இல்லாம போகும். எனவேதான் மொழி, நாங்கள் எந்த நாட்டை இன்று நாங்கள் 200 நாடுகளிலே வாழ்கின்றோம், வாழ்ந்தாலும் கூட எங்களுடைய மொழியை நாங்கள் வீட்டு மொழியாக குறைந்தபட்சம் வைத்திருக்க வேண்டும். தமிழரை வெளியிலே காணுகின்ற போது தமிழிலே பேசுவோம் என்ற ஒரு ஒரு வைராக்கியம் எங்களிடம் வேணும்.
தமிழரை நாங்கள் வீட்டுக்கு வெளியிலே சந்திக்கின்ற பொழுது, அதாவது மற்றவருக்கு தொலை கொடுக்காத வகையிலே நாங்கள் தமிழிலே பேச வேண்டும் என்ற உறுதியை இந்த மரபு திங்களிலே மாதத்திலே ஒவ்வொரு தமிழரும் ஏற்று எடுத்துக்கொள்வார்களே, ஆனால் நிச்சயமாக நிச்சயமாக எங்களுடைய மொழி இனம் இன்னும் பல பல நூறு ஆண்டுகள் இந்த உலகிலே நிலைத்திருக்கும் என்பது எனது அசையாத நம்பிக்கை. அதே வேளையிலே நீங்கள் உலக நாடுகளிலே பயணம் செய்து பல மகா நாடுகளிலே கலந்து சிறப்பித்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுடைய அந்த செயற்பாடுகளை பற்றி கூறுங்களேன். உண்மையிலே நாங்கள் பல முறை பார்த்துருக்கின்றோம். கூடுதலாக உங்களுடைய சொந்த செலவிலே பல நாடுகளுக்கு சென்று, பல மகா நாடுகளுக்கு சென்று பல தமிழ் வளர்ச்சி பணிகளிலே பங்காற்றி இருந்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாக பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே அந்த சிறப்பான அந்த கருத்துக்களை இந்த வழியிலே பகிர்ந்து கொள்ளுங்களேன். தொடக்க காலத்தில், அதாவது 1984 உலக தமிழ் பண்பாட்டு மாநாட்டிலே நான் ஒரு முக்கிய பதவியில் இருந்தேன். அப்பொழுது நாங்கள் தென்னாப்பிரிக்கா, ஆசிய நாடுகள், ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்து, சொந்த செலவுன்னு தான் சொன்னீர்கள் அல்லவா, பயணம் செய்து தமிழுக்காவை எங்களை அர்ப்பணித்து தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் அந்தந்த நாடு மக்களுக்கு எடுத்துரைப்பதிலும் அவர்களை வீறுகொண்டு இழைச்சுவதிலும் நான் கூடிய பங்கெடுத்திருக்கிறேன் என்பதை நான் பெருமையாக சொல்கிறேன். அண்மை காலமாக நான் பல்வேறு ஆராய்ச்சி மாநாடுகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன். தொல்காப்பியத்தை பற்றி சொன்ன தொல்காப்பியம் ஒன்று உடனே வந்துவிட்டது. 2015 பிரான்சிலே நாங்கள் 15 கூடி உலக தொல்காப்பிய மன்றத்தை நிறுவினோம். அதனுடைய பெரும் பேராளராக நான் என்னை நியமித்தார்கள். உடனே நான் மாநாடு முடிந்த கையோடு கனடாவுக்கு வந்து கனடாவிலே தொல்காப்பிய மன்றத்தை உருவாக்கினது மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டே 16 உலக தொல்காப்பிய மன்ற மாநாட்டை இங்கே நடத்தினேன். இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து என்று பல நாடுகளிலும் இருந்து அறிஞர்களை எல்லாம் வரவழைத்து தொல்காப்பிய மாநாடு நடத்தினோம். அதே போன்று தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே உலக திருக்குறள் மாநாடும் சைவ மாநாடும் நடத்தி இருக்கின்றேன். அந்த வகையிலேயும் எனக்கு நான் பிறந்ததன் பயனை நான் அனுபவித்திருக்கின்றேன் சொல்ல வருகிறேன். அடுத்து நாம் பல நாடுகளுக்கு, ஐரோப், ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற, இந்தியா போன்ற மற்றது எங்களுடைய அமெரிக்கா ஆகிய எல்லா நாடுகளுக்கும் போய் தமிழ் அந்தந்த மாநாட்டு மற்றது பெட்னாண்டு மாநாடு உங்களுக்கு தெரியும், பெட்னா நடக்கிறது. அத்தனை ஒவ்வொரு ஆண்டும் குறைந்த 2 மாநாடுகளுக்கு சென்று வந்திருக்கின்றேன். இந்த மாநாட்டை செல்வதால் என்ன பயன் என்றால், ஒவ்வொரு நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள், அவைகளுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய நடத்தைகள், நடைமுறைகள், அவர்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதையெல்லாம் அங்கே நாங்கள் அறிகின்ற பொழுது நாங்களும் அவற்றை காவி வந்து இந்த நாட்டிலும் எங்கள் மக்கள் மத்தியிலும் அவற்றை பரப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் உலகம் ஒரே கிராமமாக மாறுகின்ற பொழுது இப்பொழுது உலக தமிழ் கிராமம் ஒன்று உருவாகியிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். குளோபலைசேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, தமிழ் இப்போ தமிழர்கள் ஒரு கிராமமாக இப்போ வாழுகிறார்கள். ஆஸ்திரேலியா முதல் ஜப்பான் அங்கா இந்தியாவில் ஹீவா வரை உள்ள நாடுகள் அனைத்தும் இந்த ஒரு தமிழ் கிராமமாக மாறி நாங்கள் எல்லோரும் இப்ப இணைய வழியாக அல்லது இந்த தொழில்நுட்ப வசதியின் ஊடாக ஒரு கிராமமாக மாறி தமிழர்கள், தமிழ் பண்பாடு, நாங்கள் ஒரே இனம் என்ற அடிப்படையிலே இயங்குவதற்கு இந்த மகா நாடுகள் எனக்கு மிகவும் உந்துதலாக இருந்திருக்கிறது. ஒரு பரந்த நோக்கு, எல்லோரும் நம் மக்கள், எல்லோரும் தமிழர்கள் என்ற ஒரு பார்வையை எனக்கு தந்திருக்கிறது. நாங்கள் மக்களுக்காக வாழ வேண்டும், தனக்காக மட்டும் வாழக்கூடாது, படித்தவர்கள் தமக்காக மட்டும் வாழக்கூடாது, உலக மக்களுக்காக வாழ வேண்டும். இறைவன் எங்களுக்கு கல்வியை தந்தது மற்றவர்களுக்கு கொடுக்கிறதற்காகத்தான். அந்த கல்வியால் நாங்கள் மட்டும் உயர்ந்து போகக்கூடாது, மக்களவர்களை உயர்த்துவதில் தான் எங்களுடைய கல்வி, நாங்களும் உயர்ந்து கொள்கிறோம். எனவே இந்த மாநாடு தந்த படிப்பினை என்னவென்றால்,
பெரும் செலவு செய்திருக்கிறோம் உண்மைதான். ஆனால் செலவு செய்த அந்த முதலீடு எங்களை மனிதனாக்கி இருக்கிறது. நாங்கள் மனிதனாகி மற்ற மனிதர்களோடு பழகி அவர்களையும் நல்ல வழியிலே நெறிப்படுத்தக்கூடியதாக இந்த அனுபவங்கள் எங்களுக்கு கிடைத்ததை இட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், உண்மையிலே இந்த மகாநாடுகளுக்கு செல்வதன் மூலமாக கூடுதலாக பல மக்கள் யோசிப்பார்கள், இந்த மகாநாடுகள் செல்வதன் மூலமாக எவ்வகையான பலாபலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது, எவ்வகையான உணர்வுகளை அல்லது எவ்வகையான அறிவியல் ரீதியான கருத்துக்களை நாங்கள் பெற்று பெறக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றி மிகவும் ஆழமாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். உலகம் நாடுகளிலே இருந்த வருகின்ற அனைத்து பிரதிநிதிகளும் சங்கமிக்கின்ற அந்த பகுதி அந்த மகாநாடு. அந்த மகாநாட்டிலே ஒவ்வொரு நாட்டிலேயும் தமிழ் மக்களுடைய தேவைகள், அவர்களுடைய குறைபாடுகள், அவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய செயல் திட்டங்கள், அவற்றையெல்லாம் ஒட்டு எல்லோருமே ஒன்றாக இணைந்து நாங்கள் ஆலோசிக்க பொழுது அல்லது கலந்து அவற்றை திட்டமிடும் பொழுது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய மொழி வளர்ச்சி உலகளாவிய ரீதியிலே வளரக்கூடியதாக இருக்கும் அல்லது செயற்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே உண்மையிலே உங்களுடைய மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஆழமான கருத்தை எமது மக்களுக்கு நீங்கள் முன்வைத்தீர்கள். அதே வழியிலே இப்பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக இப்போ கடந்த 2 வருடங்களாக நாங்கள் பார்த்துருக்கின்றோம் கொரோனாவின் தாக்கம் பல நிகழ்ச்சிகளை இணையத்துக்குள் தொழில்நுட்ப ரீதியாக இணையத்துக்குள்ளே கொண்டு சென்று விட்டது. இருந்தாலும் அந்த இணையத்தின் மூலமாக உலகம் சுருங்கிவிட்டது. உலகத்திலே நாங்கள் உலகத்திலே உள்ள அறிஞர்கள், பிற கலைஞர்கள், பேராசிரியர்களோடு உரையாடக்கூடியதாக அந்த செயற்பாடுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கொரோனா மூலமாக. அந்த வகையில் இப்போ அண்மை காலங்களில் 2 வருடங்களாக நீங்கள் தொடர்ச்சியாக பல மகாநாடுகளிலே பல கலந்து உரையாடல்களை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவற்றினை பற்றி இந்த வழியிலே பகிர்ந்து கொள்ளுங்களேன். இது பற்றி மிக்க மிக்க நன்றி. இது பற்றி சொல்லத்தான் நான் நினைத்திருந்தேன். இந்த 2 நான் முன்னரே குறிப்பிட்டேன், ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 2 மகாநாடுகளிலே நான் பங்கு பெற்றிருக்கிறேன் என்று. ஆனால் இந்த 2 ஆண்டும் 50க்கு மேற்பட்ட மகாநாடு நான் கலந்து கொண்டிருக்கிறேன். எவ்வாறு என்றால், இணையவழியாக பன்னாட்டு கருத்தரங்களிலே கட்டுரைகள் 25-26 கட்டுரைகள் வாசித்திருக்கிறேன். 50க்கும் மேற்பட்ட மகாநாடுகளில் இந்த இணையவழி கருத்தரங்களில் கருத்துரையாற்றிருக்கிறேன். எனவே அந்த வகையிலே உலகளாவிய நிலையிலே இப்பொழுது பாலசுந்தரத்தை அவர்கள் அறிகிறார்கள். பாலசுந்தரத்தை அறிகிறார்கள் என்றால், இலங்கையில் இருந்து ஒரு கல்விமானை அவர்கள் அறிகிறார்கள். இலங்கையிலும் இப்படியான துடிப்பான ஒரு கல்வியாளர் இருக்கிறார் என்பதை அவர் நான் உலகுக்கு காட்டியிருக்கிறேன். எந்த நாட்டில் இருந்தாலும் பாலசுந்தரம் என்றால் இன்று பேர் சொல்லக்கூடிய இவர்தான் அவர் என்று சொல்லக்கூடிய நிலையை நான் இந்த 2 ஆண்டிலே நான் நிரூபித்திருக்கிறேன். எவ்வாறு என்றால், கனடாவில் இருந்து கொண்டு நான் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறேன். சுவாமி விபுலானந்த ஆய்வு மையம் என்று ஒன்று இங்கே இருக்கிறது. அந்த மையத்தினோடாக மாதந்தோறும் திருக்குறள் பற்றிய பன்னாட்டு கருத்தரங்கு மாதந்தோறும் நடத்தி கொண்டு வருகிறேன். அதே போல நான் சார்ந்திருக்கின்ற அண்ணாமலை கனடா வழக்கத்தினூடாக ஆய்வரங்கம் என்று ஒன்றை அமைத்து அதனூடாக மாதம் ஒரு கருத்தரங்கை பன்னாட்டு அடிப்படையிலே செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இத்தகைய வாய்ப்பு இந்த 2000 ஆண்டுக்கு முதல் கிடைக்கவில்லை எங்களுக்கு. இந்த 2020, 2021, 2022 வருகிற இந்த காலகட்டத்திலே நான் பெரிய சாதனை செய்திருக்கிறேன் என்பதில் என்ன அளவிலே நான் கூறிக்கொள்வேன். ஏனென்றால் 25-26 கட்டுரை வாசித்திருக்கின்றேன். 50க்கு மேற்பட்ட கருத்தரங்களிலே கருத்துரை வழங்கியிருக்கிறேன். இன்று காலை கூட உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஒரு பெரிய ஒரு கலைஞர், பெரிய சுவாமி மரிய சேவியர் அவர்கள், எங்களுடைய யாழ்ப்பாண ஆயருடைய ஒரு வளர்ப்பு பிள்ளையாக இருந்த அந்த எங்களுடைய மரிய சேவியர் அடிகளார் அவர்களுடைய பற்றிய ஒரு கருத்தரங்கு இன்று கட்டுரை வாசித்தேன். அந்த நிகழ்வுக்கு நான் தான் தலைமை தாங்க மட்டுமல்ல கட்டுரையும் வாசித்தேன். இவ்வாறு தினமும் பன்னாட்டு கருத்தரங்களிலே ஈடுபட்டு கொண்டு இருப்பது இது நான் செய்த தவம் என்று தான் சொல்வேன். இதற்கு மேலாக சுவாமி விபுலானந்தர் என்னுடைய குரு, ஞான குரு, அவர் வழிகாட்டலில் நடந்து கொண்டிருக்கின்றேன். அவர்தான் இவ்வாறெல்லாம் என்னை இயங்க பண்ணுகிறார். உங்களுடைய கேள்வி என்னவென்றால், இந்த 2 ஆண்டுகளிலும் இந்த கொரோனா காலத்திலும் நீங்கள் எவ்வாறு இயங்குகிறீர்கள் என்று கேட்டீர்கள். இது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும்
இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நாங்கள் கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனை நாம் சொல்ல வேண்டுமே, அதாவது மனிதர் என்பது இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த அதாவது இந்த 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 2 ஆண்டுகளும் அந்த விரயமாகின்ற நேரங்கள் எனக்கு குறைவு, அல்லது விழாக்களுக்கு தலைமை தாங்க போனால் அங்கே 4 மலர்ச்சியாலும் வீணாக போயிடும் எனக்கு. அதுபோல ஒவ்வொரு கிழமையில நான் 3-4 நாள் பின்னேற வேலைகள் வீணாகிவிடும். ஆனால் இந்த 2 ஆண்டுகளும் அந்த விரயம் இல்லாமல் அந்த நேரங்களை எல்லாம் முதலீடு செய்து பல ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இளங்கோ அவர்களே, இந்த இடைப்பட்ட காலத்திலே 2 நூல்களை நான் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். ஒன்று சங்க இலக்கியம் புதுப்பார்வை என்ற ஒரு என்ற தலைப்பிலே ஒரு ஆராய்ச்சி நூலை எழுதி முடித்து விட்டேன். அதே போன்று திருக்குறள் பன்முக நோக்கு என்ற ஒரு நூலையும் இந்த ஆண்டிலே செய்து முடித்து கொண்டிருக்கின்றேன். இந்த வகையிலே இந்த கொரோனா காலமானது இவ்வாறுதான் பயனுள்ள காலமாக அமைந்தது என்பதை உங்களது கேள்விக்கு விடையாக தந்தேன். மேலே பெருமை கொரோனாவிலே எமது மக்கள் பெரு பாதிப்பு அடைந்தாலும், பல இன்னல்களை சந்தித்தாலும், பல உயிரிழப்புகளை சந்தித்தாலும், மறு முனையிலே பல வளர்ச்சி பாதைகளை நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம். கூடுதலாக இந்த மக நாடுகளுக்கு நாங்கள் பயணம் செய்து அங்கே செய்கின்ற விடயங்களை சாதாரணமாக நாங்கள் இணையத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியதாக அந்த பாதை வழிபக்கத்தில் இருக்கிறது. கூடுதலான மக நாடுகளில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற அறிஞர்கள், பேராசிரியர்கள், பெரு அறிஞர்களை எல்லாம் ஒரே குடையின் கீழே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த தொழில்நுட்பம் வழங்கி இருக்கிறது. ஆகவே உண்மையிலே உங்களுடைய அர்ப்பணிப்பு மிக்க பங்களிப்புக்கு எங்களுடைய ஊடகம் சார்ந்த வகையிலே பெருமளவான நன்றிகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கடமையையும் உரிமையையும் கடமையையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வழியிலே மற்றவர்களும் எங்களுடைய இளைய தலைமுறையினரும் பயணிப்பார்கள் என்பது நிச்சயமான ஒரு உறுதியான ஒரு செயலாக நாங்கள் கருதி கொள்ளலாம். அதே வழியிலே சொல்லுங்களேன், இதைவிட நீங்கள் வேறு வகையான கருத்துக்களை இந்த வழியிலே எமது மக்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்ல வேண்டும். எல்லோரும் அறிந்திருப்பார்கள், ஆனால் திருப்பி திருப்பி சொல்லுகின்ற பொழுது ஒரு வகையான உணர்வு ஏற்படும். பாருங்கள், தமிழ் மொழிக்கு உலகிலே என்ன நிலை அந்தஸ்து கிடைக்கிறது பார்த்தோம் என்றால், இன்று 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் தமிழர் வாழ்கிறார். அது பெரிய விஷயம். இரண்டாவது, இந்த மொரிசியஸ் இலங்கை 2 நாட்டையும் எடுத்துக்கொள்வோம். இந்த 2 நாட்டு நாணயங்களிலும் காசுகளிலும் எங்களுடைய தமிழ் மொழி பொறிக்கப்பட்டு அரச நாணயங்களில் பொறிக்கப்பட்டு தமிழ் மொழி செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த 2 நாடுகளிலும் 2வது ஆட்சி மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. இலங்கையில் ஆட்சி மொழி 2வது ஆட்சி மொழியாக இருந்தாலும் சட்ட ரீதியாக இருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நமக்கு தெரியும், சீனா அது பெரிய ஒரு இடசாரி நாடு என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட அந்த நாட்டில பாருங்கள், அந்த அந்த நாட்டு அரசினுடைய வானொலியிலே இந்திய மொழிகள் எதுவுமே இடம்பெறவில்லை. ஆனால் அவர்கள் தமிழ் மொழிக்கு மட்டும், அங்கு சீனாவிலே தமிழ் மொழிக்கு மட்டும் வானொலி சேவை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே போல சிங்கப்பூரை பாருங்கள், சிங்கப்பூர் நாணயத்தில் நமது நாணயம் நமது தமிழ் மொழி பொறிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரில் சனத்தொகையில் 3வது இடத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தி நாங்கள் சொல்ல வேண்டும். இன்னொரு குறிப்பான செய்தி ஒன்று தமிழ் மக்கள் உலகில் வாழ்ந்த எல்லா தமிழ் மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி, எனக்கு எப்பொழுதும் பல இடங்களில் சொல்வேன். உலகிலே வாழ்கின்ற கத்தோலிக்க மக்கள் தமிழிலே தங்களுடைய பூசைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மிக பெருமையான செய்தி. அதே போல இந்த அது ஒரு பெருமையான செய்தி. அதாவது கிறிஸ்தவம் கத்தோலிக்க மக்கள் தங்களுடைய தேவாலயங்களிலே தமிழ் தேவாலயங்களிலே தமிழிலே பூசை செய்கிறார்கள். அந்த நிலை எங்களுடைய ஆலயங்களிலும் இந்த தமிழ் மரபுரிமை திங்கள் பற்றி பேசிக்கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய குருக்கள்மாரோடு நாங்கள் கதைத்து அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள், தமிழை பூசை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். நாங்கள் தான்
நாங்கள் தான் அவர்களை கேட்டு, ஏனென்றால் இது எங்களுடைய இது அரசியல் அல்ல, எங்களுடைய பிள்ளைகளுக்கு இளம் பிள்ளைகளுக்கு அங்கு நடைபெறுவது என்ன என்று புரிவதில்லை. அப்ப தமிழிலே பூசை தமிழிலே பஜனை செய்கின்ற பொழுது அவர்களும் ஒரு சமயம் என்பது வழிகாட்டி வழிகாட்டுகின்ற ஒரு நெறி, அந்த கோயில் என்பது வழிகாட்டுகின்றவர்களுக்கு இடமளிக்கின்ற ஒரு இல்லம். எனவே ஆலயங்களிலும் தமிழில் பூஜை செய்வதற்கு இந்த தமிழ் மொழி மாதம், இந்த தமிழுரிமை திங்கள் ஒரு உற்சாகத்தை ஒரு வழியை ஏற்படுத்தும் என்றால் அதை இட்டு பெருமைப்படுகின்ற மகிழ்ச்சி அடைகின்றவன் நானாகத்தான் இருப்பேன் என்று கூற விரும்புகிறேன். நல்லது, உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்கள் எப்பொழுதுமே ஆணித்தரமாக இருக்கும். பல ஆண்டுகள் உங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போன்று பல ஆண்டுகளாக தாயகத்திலிருந்து பயணித்து பல நாடுகளுக்கு சென்று இந்த மொழி தமிழ் மொழியின் வளர்ச்சியிலே உங்களுடைய அர்ப்பணிப்போடு பணியாற்றினீர்கள். அதன் பின்பு புலம்பெயர்ந்து புலம்பெயர்ந்த நாடுகளிலே கனேடிய மண்ணிலே பல சாதனைகளை செய்திருக்கிறீர்கள். பல சங்கங்களிலே நீங்கள் பிரசன்னம் இல்லாத சங்கங்களே இல்லை என்று கூறிக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அண்மை காலங்களிலே சரி, நீங்கள் குறிப்பிட்டது போன்று திருக்குறள் மகாநாடுகளுக்கு சென்று வந்தீர்கள். இப்பொழுது இந்த 2 வருடங்களாக 50க்கும் மேற்பட்ட செயற்திட்டங்களை நீங்கள் கட்டுரைகளை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அது கூட ஒரு மிகவும் ஒரு சிறப்பாக எமது மக்கள் கருதி கொள்வார்கள். எப்பொழுதுமே ஒரு சந்தர்ப்பம் எமக்கு ஆண்டவனால் கொடுக்கப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தை வந்து நீங்கள் சரியான முறையிலே உங்களுடைய திறமையை சரியான முறையிலே தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழ் கலை பண்பாடுகளின் பாதுகாப்பிலும் வந்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதான் ஒரு மிக ஒரு சிறப்பு. நல்லது, நிறைவாக ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஆமா, நிறைவாக நான் கூற விரும்புவது கற்றோர்களுக்குத்தான். கற்றோர்கள் தமிழ் மக்களை நேசிக்க வேண்டும். கற்றோர்கள் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கற்றவர்களுடைய வாயிலே இருந்து எளிதில் தமிழ் மொழி வெளிவருவதில்லை. கற்றோர்கள் மற்றவர்களுடன் கற்றோர்கள் தமிழ் கற்றவர்கள் அல்லது தமிழ் அறிஞர்கள் சொல்லிக்கொள்ளுவோம், தமிழ் அறிஞர்கள் தமிழ் பெரியார்கள் தமிழர்களோடு தமிழில் பேச வேண்டும். நாங்கள் முன்னுதாரணமாக இருந்தால்தான் மற்றவர்களும் தமிழிலே பேசுவார்கள். இந்த தமிழ் தமிழ் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் தமிழ்தான் எங்களுடைய உயிர். அந்த உயிர் தமிழ் இல்லாவிட்டால் உயிரிழந்த ஒரு பணமாகத்தான் நான் நடமாடுவோம் என்ற செய்தியும் கூறிக்கொண்டு பெற்றோர்களுக்கு என் மனைவி கூறியதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். பெற்றோர்களும் தம் பிள்ளைகளோடு தமிழில் உரையாடி தமிழிலே பழகுவார்கள் என்றால் மொழி மட்டுமல்ல, தாயன்பும் பெற்றோர் உறவும் நெருக்கமாகவது மட்டுமல்ல, அவர்கள் ஒழுக்க சீலர்களாகும். தமிழ் மொழி ஒழுக்கத்தை கற்பிக்கும், தமிழ் உரையாடல் ஒழுக்கத்தை கற்பிக்கும், அல்லது யூ கா என்று தான் வரும். எனவே தமிழ் மொழி மூலம் அவர்கள் உரையாடுகின்ற பொழுது ஒழுக்கம் பண்பாடு விழுமியம் குடும்ப விழுமியம் எல்லாம் கட்டிக்காகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதையும் பெற்றோர்களுக்கும் கூறி மற்ற இளையோர்கள் தமிழ் மொழியை பேணுவதிலும் தமிழ் பண்பாட்டை பாதுகாப்பதிலும் பொது நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போது முன்னின்று செயற்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லது, நன்றிகள் பேராசிரியர் அவர்களே. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீர்கள். உண்மையிலே ஒரு பெருமையாக இருக்கின்றது. எங்களுடைய மக்கள் அவற்றை இந்த நிகழ்வுகளை இந்த நகர்வுகளை இந்த நிகழ்வுகளை நகர்வுகளை இந்த செயற்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக உங்களை போன்ற அர்ப்பணிப்பாளர்கள் உணர்வாளர்கள் மூலமாக அந்த கருத்துக்களை விதைக்கும் பொழுது அவர்களுடைய மனங்களிலே அவை பதியப்படும். ஆகவே மிகவும் ஒரு சிறப்பு இந்த கருத்து பகிர்வாக அமைந்தது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். ஆமாம் ஆமாம், இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை டொரண்டோ மட்டுமல்ல மொன்றியல்ல இருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு எனது மாணவர்கள்லாம் அங்கே இருக்கிறார்கள், அவர்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், எனது அன்பர்களும் இருப்பார்கள். எனவே நான் கூறிய செய்திகளை பரப்ப வேண்டியது உங்களுடைய கடமை, அதை கேட்டு ஒழுக வேண்டியதும் உங்களது கடமை என கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த நிறுவனத்துக்கும் குறிப்பாக எனது அன்புக்குரிய இளங்கோ அவர்களுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள், நன்றிகள், நன்றி, வணக்கம்.